ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லெந்து காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷகம் 4:18-25 வரை. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிடமிட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய சபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் சபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெற்க போலியிலும் எருசலேமிலும் யூதையாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதிலிருந்து காலங்களில் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. நீர் அழைத்த பொழுது பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோவும் யோவானும் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தார்களே சுவாமி. நாங்களும் உம்மை பின்பற்றி வரத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். ஐயா, நீர் அநேக மக்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீர் அறிவித்திறப்பா. இந்த காலங்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய மேலான ரட்சிப்பை குறித்து புறஜாதி மக்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அநேக மக்கள் உம்முடைய சமூகத்தில் வர கிருபை தாரும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன்று நீர் செய்து அநேக மக்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்து அவிதமாக நாங்களும் செல்கிற இடங்களிலே ஜெபிக்கிற பொழுது அற்புதங்களினால் அடையாளங்களினால் மக்களுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாய் அதிகமாக கட்டப்பட கிருபைதான். எங்களோடு கிருபை இருக்கட்டும்,
எங்கள் உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், சந்திக்க போற தயவிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். யாவரோடும் கிருபை இருக்கட்டும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.